சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லங்கோடு தாலுகாவில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவிலில் எடுத்த படம் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கேரளா மாநிலத்தில் எந்த இடத்துல சரியாக அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு ஊர்லேருந்து ஒரு 7வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சிங்கம் சிராங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையோடைய அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த சிங்கம்சிரா கிராமம் ஒரு அழகான விவசாய கிராமம். நிறைய நெல் பயிர்கள் பயிரிடும் ஒரு அற்புதமான கிராமம். கொல்லங்கோடு தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த சிங்கம்சிரா கிராமம் இந்தியாவிலேயே இயற்கை எழில்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த கிராமம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருப்பசாமி கோவில் ஷூட்டிங் ஸ்பாட்டு கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கொல்லங்கோடு தாலுகாவில் அமைந்திருந்தால் கூட, இந்த கொல்லங்கோடு தாலுகாவில் சிங்கம்சிராங்கிற சின்ன ஊரில் தான் இந்த கருப்பசாமி கோவில் இருக்குது. இந்த கருப்பசாமி கோவில் கேரள மாநிலம் பாலக்காடில் அமைந்திருந்தால் கூட, இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மிக ரொம்ப அருகாமையிலேயே இந்த கருப்பசாமி கோவில் இருக்குது. ஏன்னா இந்த கருப்பசாமி கோவிலுக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து வந்தோம்னா சரியாக ஒரு 32 கிலோமீட்டரில் தான் இந்த கொல்லங்கோடு தாலுகாவில் இருக்கக்கூடிய சிங்கம்சிராங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி கோவில் இருக்குது. கேரளாவை சேர்ந்த மலையாளிகள் பெரும்பாலும் கருப்பசாமி சாமியை வணங்க மாட்டாங்க. கருப்பசாமி தெய்வம் தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் ரொம்ப விரும்பி வணங்குவாங்க. தீய சக்திகள்னால் ஏதாவது ஆபத்து வந்துன்னா கருப்பசாமியை வணங்கிக்கிட்டால் கருப்பசாமி அந்த தீய சக்திகளை அழிச்சிருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் தமிழர்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி கேரளாவில் கருப்பசாமி கோவில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1956 இந்த பாலக்காடு நம்ம தமிழ்நாட்டோடு தான் இருந்தது. இந்த பாலக்காட்டில் பெரும்பாலும் தமிழ் பேசுகிற மக்கள் தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. 1956 மொழி வாரியாக மாநிலங்களெல்லாம் பிரிக்கும்போது இந்த பாலக்காடு கேரளாவோட போயிட்டு, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டில் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு இருந்தது, அது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு. இப்படி தான் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லங்கோடு தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த சிங்கம்சிராவில் வந்து இந்த கருப்பசாமி கோவிலை நம்ம தமிழர்கள் தான் இங்கே உருவாக்கி வணங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சிங்கம்சிரா கிராமத்தை சுற்றி இப்போ வரைக்குமே நிறைய தமிழர்கள் வாழ்கிறாங்க. தமிழ் பேசும் மக்கள் தான் இங்கே இந்த பகுதியில் அதிகமாக இருக்காங்க. இந்த பகுதியில் வாழக்கூடிய தமிழர்கள் இப்போ வரைக்குமே பாலக்காட்டுக்கு போயிட்டு சிட்டியில் அவங்க பொருட்கள் வாங்குவதை விட பொள்ளாச்சிக்கு வந்து பொருட்கள் வாங்கிட்டு வருவதை தான் இப்போ வரைக்குமே வழக்கமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சிங்கம்சிராவில் இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இந்த காட்டுக்குள்ளே ஒரு 3 ஆலமரம், பெரிய ஆலமரம் நின்றுருக்கு. இந்த ஒரு ஆலமரத்துக்கு அடிவாரத்தில் தான் இந்த கருப்பசாமி கோவிலை அமைச்சிருக்காங்க. இந்த கருப்பசாமி கோவிலுக்கு அருகிலேயே ஒரு குளமும் இருக்குது. ஒரு குளத்தங்கரையில் தான் இந்த 3 ஆலமரமும் இருந்திருக்கு. அதில் தான் இந்த கருப்பசாமி கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த குளத்தில் சிங்கம் வந்து தண்ணி குடிக்க வருமா. முன்பொரு காலத்துலலாம் சிங்கம் தண்ணி குடிக்கிற குளம் தான் இந்த குளத்தை சொல்லுவாங்களாம். அதனால தான் சிங்கம் சிரான்னு இந்த இடத்துக்கு பேர் வந்திருக்கு. இந்த கருப்பசாமி கோவிலுக்கு இப்போ வரைக்குமே தமிழர்கள் தான் அதிகம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கருப்பசாமி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இங்கே நேர்ந்துக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்குமா.
கருப்பசாமிகிட்ட கேட்டது பக்தர்களுக்கு கிடைச்ச பிறகு ஆடு அல்லது கோழி இங்கே கருப்பசாமிக்கு கொண்டு வந்து பலி கொடுத்து அந்த நேர்ச்ச கடனை பக்தர்கள் தீர்த்துக்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் இந்த சிங்கம்சிரா கருப்பசாமி கோவிலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் இயக்கத்தில் பிரசாந்த், கிரண், வடிவேலு இணைந்து நடித்த விண்ணர் திரைப்படத்தில் உள்ள காமெடி காட்சி இந்த கருப்பசாமி கோவிலில் படமாக்கியிருப்பாங்க. விண்ணர் திரைப்படத்தில் இந்த கருப்பசாமி கோவிலை சுற்றி உள்ள இந்த ஆலமரங்களுக்கு நடுவில் தான் கிராமத்தில் சந்தை நடக்கிற மாதிரி செட்டு போட்டிருப்பாங்க. விண்ணர் திரைப்படத்தில் தோழிகளோட கிரண் சந்தைக்கு வந்து பரிசலில் இறங்குற காட்சி இந்த கருப்பசாமி கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் தான் படமாக்குனாங்க. பாருங்க, இந்த விண்ணர் திரைப்படத்தில் வடிவேலு இந்த கிராமத்து சந்தைக்கு என்ட்ர ஆகிற காட்சி இந்த ஆலமரங்களுக்கு நடுவில் தான் எடுத்திருப்பாங்க. இல்ல, ஒரு டிரஸ் நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், சிப்பு வந்துருச்சு. இந்த கருப்பசாமி கோவிலில் ரியாஸ் கான் தேங்காய் உடைச்சிட்டு இருப்பாரு. அப்போதான் கிரண் ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான்னு ரியாஸ் கான்கிட்ட கிரண் கம்ப்ளைண்ட் பண்ற காட்சி இந்த கோவில் முன்னால் எடுத்திருப்பாங்க. மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யார் அவ? வடிவேலு அவருடைய குரூப்போட மறுபடியும் இந்த ஆலமரத்துக்கு பின்னால் இருக்க இந்த குளத்துக்கு உள்ளேருந்து தான் வெளியே வர மாதிரி காட்சி இந்த குளத்து பக்கத்தில் இருக்க ஆலமரம் எல்லாம் சரியாக காட்டியிருப்பாங்க. இந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆலமரத்து முன்னாடி தான் இந்த காட்சி படமாக்குனாங்க. உடனே சங்கத்தை கலைஞடான்னு வடிவேலு குரூப்பெல்லாம் ஓடுற காட்சியும் இந்த ஆலமரம் பக்கத்தில் தான் படமாக்குனாங்க. இந்த காமெடி காட்சி முழுவதுமே இந்த ஆலமரத்தை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. வடிவேலு ராட்டில் போய் ஒளிகிற காட்சி இந்த விண்ணர் திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காமெடி காட்சிகள் எல்லாமே இந்த கர்ப்பசாமி கோவிலில் தான் படமாக்குனாங்க. எங்கே காணோம்? ராட்டில் ஒளிஞ்சி இருக்கக்கூடிய வடிவேலுவை பிரசாந்த் வந்து ரியாஸ் கண்ட காட்டி கொடுப்பாரு. இந்த காட்சிகள் எல்லாமே இந்த கோவில் வளாகத்தில் தான் படமாக்குனாங்க. இந்த கருப்பசாமி கோவில்ல இந்த காமெடி காட்சிய சந்தை செட்டு போட்டு ஒரே நாள்ல படமாக்கிட்டு போயிட்டாங்கன்னு இங்க தகவல் சொல்றாங்க. ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய புடிச்சு இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இதே காமெடி காட்சி தான். கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல, அப்புறையே அதை எதிர்பார்க்குறீங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.